அதிர்ஷ்டம் பல வழிகளிலிருந்தும் மழையை கூட தாங்கும் மன வலிமை இருந்தும் உயிர் கொடுத்து போராடும் உழைப்பு இருந்தும் வாழ்க்கையில பணம் நிம்மதி சந்தோஷம் இதையெல்லாம் பார்க்க முடியாம தவிக்கிற அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி விஷயத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, ஒரு முறை உங்கள் மூச்சை நன்றாக இழுத்து பொறுமையா வெளியிடுங்க. உங்களை அசுவாசப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ஏன்னா இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம்தான். ஏன்னா எத்தனை அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு வலிகள், எத்தனை காயங்கள், துரோகங்கள், தோல்விகள், இதெல்லாம் பட்ட ஒரு சிங்கம் மாதிரி இன்னைக்கு காயம் பட்ட சிங்கம் மாதிரி துவண்டு போயிருக்கீங்க கன்னிராசி நண்பர்கள். அப்ப இந்த சிங்கம் எழுந்து நடக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது. இந்த காயம்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை ஆரம்பித்து விட்டது. இனி எல்லாமே வெற்றிதான் கன்னிராசி நண்பர்களின் வாழ்க்கையில. இனிமே தோல்விக்கே இடமில்லை. ஆனால் அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்க முடிவு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்ம வாழ்க்கையை இனிமே மாத்த போறோம். இதுக்கு மேல நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் வெற்றியை பார்ப்பேன். மிகப்பெரிய கோடீஸ்வரனாகத்தான் எனது வாழ்க்கையை நான் தொடர்வேன். இப்படி நீங்க முடிவு செய்யணும். இது மாதிரி முடிவெடுத்து உங்க வாழ்க்கையை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா அதற்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு தற்போது வந்திருக்கிறது. அதனால நீங்க தைரியமா அந்த முடிவை எடுக்கலாம். உங்களது கையை தூக்கி சந்தோஷமா கத்துங்க, நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு. இப்பல்ல இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவாற்றலும் அதை செயல்படுத்தும் திறமையும் கொண்ட கன்னிராசி நண்பர்களே, அதாவது பிறவியிலிருந்து உங்களுக்கு அறிவாற்றலும் அதை செயல்படுத்தும் திறமையும் வலிமையும் இருக்கிறது. தற்போது உங்கள் ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. சுப கிரகமான குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருந்தால் அவர் பார்க்கும் வீடுகள் உங்களுக்கு பண வரவையும் லாபத்தையும் கோடி கோடியாக பணத்தையும் கொடுக்கும். அது மாதிரி ராகு கேது ஒரு அருமையான இடத்தில் பயணம் செய்ய போகிறார்கள். சனி பகவான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட அவமானங்களுக்கும் துரோகங்களுக்கும் உங்களுக்கான விடியலை காட்ட போகிறார். ஏன்னா இதுவரைக்கும் சனி பகவான் உங்களை சோதிச்சுக்கிட்டு இருந்தார். நீங்க நேர்மையா உங்களது வேலையை பாக்குறீங்களா, உண்மையா உழைக்கிறீங்களா அப்படின்னு உங்களை சோதித்து கொண்டிருந்தார். அந்த சோதனை காலம் தற்போது முடிந்து விட்டது. இதுக்கு மேல கன்னிராசி நண்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். ஆனா எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க தாங்கிக் கொண்டீங்க. குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாயத்துல, அரசியல், அரசு துறையில, சினிமா துறையில, வெளிநாட்டு பயணத்துல, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகளை கன்னிராசி நண்பர்கள் சந்தித்து இருந்தாலும் தற்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களால் மீண்டு இருக்க முடியாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தான். என கம்பர் ராமாயணத்தில் கடன் தொல்லையை எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பார். கடன் தொல்லைங்கிறது கால சுத்தின பாம்பு மாதிரி. அது கடிக்குமா கடிக்காதா, அதிலிருந்து நம்ம தப்புவோமா தப்ப முடியாதா, நம்முடைய வாழ்க்கை என்னாகும், அந்த காலகட்டத்திற்கு அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுவிடும் இந்த கடன். அது மாதிரி பல பேரை நடுத்தருவுக்கு கூட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த கடனுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நிம்மதியா போயிட்டு இருக்கும் வாழ்க்கை, திடீர்னு பெரும் கடனாகி அந்த கடனை எப்படி கட்டுறதுன்னே தெரியாம நம்மளுடைய வாழ்க்கை துன்பங்கள்ல பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த கடனுக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இந்த கடனில் தான் தற்போது கன்னிராசி நண்பர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கடன்ல இருந்து மீண்டு உங்க வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைத்துக் கொள்வது, அந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறோம். நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை முழுசா பார்த்து அதன்படி முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அனுபவங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ தோல்விகளில் பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கண் கூடாக பார்ப்பீர்கள். நமக்கு கடனா எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த கடனா நமக்கு எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ நம்ம கஷ்ட காலம் வந்தது திடீர்னு அதுக்கு போய் ஒரு கடன் வாங்கணும், அது பெரிய கடனாச்சு, வட்டி மேல வட்டி, குட்டி மேல குட்டி போட்டு பெரிய கடனா இருக்கு, அதை இப்ப நம்ம அடைக்க முடியாம தவிக்கிறோம் அப்படிங்கறதுலாம் இல்ல. கடன் என்பது நம்ம வாழ்க்கையில நமது முன்னோர்கள் செய்த சில தவறுகள் அல்லது சில பாவங்கள், நம்ம குடும்பத்திலேயே சில பேர் அறியாமல் செய்த தவறுகள், அறிந்தே செய்த பாவங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களால தான் நம்முடைய கடன் ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கடனை நம்ம அடைக்கணும்னா இந்த கிரக அமைப்புகளில் அனுக்கிரகம் வேண்டும், அந்த சிவனின் அருள் வேண்டும். நீங்க நம்புற தெய்வம், அது எதுவாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி,
இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்க நம்புற தெய்வங்களின் அருள் இருந்தாலே இந்த கடனை உங்களால அடைக்க முடியும். அப்ப இந்த கடன் வந்திருக்கிறது எல்லாமே சில தவறுகளால், சில பாவங்களால், சில கர்ம வினைகள், அதனாலதான் கடன் நமக்கு ஏற்படும். அந்த கர்ம வினைகளை நம்ம பரிகாரத்தின் மூலியமாகவும் இந்த இறைவன்களின் கிரகங்களின் மூலியமாகவும் நம்ம செயல்படுத்தும் போது நமக்கு அந்த அருள் கிடைத்து அந்த கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் குறைத்து விடும். அந்த கர்ம வினையால் கிடைக்கிற கெட்ட பலன்கள் வந்து குறைக்கப்படும். அதற்காக நீங்கள் கடவுளை நம்பியே ஆக வேண்டும். இந்த கடன்களை எல்லாம் தீர்த்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் கன்னிராசி நண்பர்களே, இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை இது மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு கடனை பார்த்து ரொம்ப மயங்கி கிடக்குறீங்க, துவண்டு போய் இருக்கிறீர்கள், துன்பப்பட்டு கிடைக்கிறீர்கள். இந்த கடனை விட்டு எங்கேயாவது ஓடி போலாமா? இந்த ஊரே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், எங்கேயாவது நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? என்னைக்கு இந்த கடனெல்லாம் நம்ம அடைச்சி என்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாலு காசு பார்த்து ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல குடும்பத்துல சந்தோஷம், ஏதோ ஒரு நல்ல தொழில், நல்ல வேலை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலும் கிடைக்காதா அப்படின்னு தவிச்சு போயிருக்கிற என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, உங்களுக்கான காலகட்டத்தை இந்த கிரக அமைப்புகளும் கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய முழு முயற்சி தேவை. உயிரை கொடுத்து போராடுவாங்க வாழ்க்கையில, ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுவாங்க, சோறு தண்ணி சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்க பல பேர். அது மாதிரி இன்னொருத்தவங்களை பார்த்தா சாமியே கதின்னு கிடப்பாங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போயிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆன்மீக தளத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் சரியா முன்னேற முடியாது. ஆனா எந்த அளவுக்கு நம்ம இறைவனை நம்புகிறோமோ, இறைவனை வணங்குகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் உழைப்பையும் போட வேண்டும். உழைப்பும் ஆன்மீகமும் ஒரே மாதிரி நம்ம செய்யணும். இரண்டையும் தனித்தனியே செஞ்சோம்னா நம்ம வெற்றியை பார்க்க முடியாது. உழைப்பையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக்கி இரண்டும் வந்து இரண்டு கண்களைப் போல, ஒரு கண் இல்லைனாலும் நம்மளை குருடன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இரண்டு கண்களைப் போல சமமாக நாம பயன்படுத்தி வாழ்க்கையில முயற்சி பண்ணோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்கலாம். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா உழைப்பும் தேவை. இந்த பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்களில் நம்மளை வழி நடத்துற ஏதோ ஒரு சக்தியின் அருளும் தேவை. அதனால நண்பர்களே, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எதனால கடன் வருது, நம்ம எப்படிலாம் கடன் வாங்கியிருக்கோம், ஏன் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, நிலம், வாகனம், ஆபரணங்கள், அது மாதிரி திருமணம், கல்வி கடன், இதெல்லாம் பண்ணதுனால கடன் வந்திருக்கும். இதெல்லாம் சுப கடன். அது மட்டும் இல்ல, நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, நோய், உடல்நல பிரச்சனைகள், இதனால கடன் வாங்கியிருப்பீங்க. அடுத்தவங்க சொன்னாங்களேன்னு தேவையற்ற பணத்தை விரயம் செய்திருப்பீர்கள், பணத்தை காண அடிச்சிருப்பீங்க, காணாம போயிருக்கும் உங்கள்ட்ட இருந்த பணம், அல்லது திருடப்பட்டிருக்கும், வம்பு வழக்கு நீதிமன்றம் இதனால செலவு பண்ணிருப்பீங்க, தொழில் வியாபாரம் இதனால உங்களுக்கு செலவாயிருக்கும், கூட்டாளி, துணை, குடும்பங்கள், எதிரிகள், கோர்ட்டு வழக்கு, விவாகரத்து, இதன் மூலியமாகவும் கடன்கள் வந்திருக்கும். அப்ப மன உளைச்சலில் இருக்கிறீர்கள். தற்போது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாக்கு கொடுத்து மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். கிடைத்த வேலையை திருப்திகரமாக செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். வேறு வேலை மாறுறதுக்கும் முடியல, ஏன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனையால குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தால வேலையில பிரச்சனை, இப்படி கடனால ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதங்கள், எல்லாரையும் பகச்சிக்கிறது, நிம்மதியை இழந்திருக்கிறீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நாட்டம் போக மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் கோபம், யாரை நம்ம முன்னாடி சிரிச்சாலோ அல்லது சந்தோஷமா பேசினாலோ ஒரு வெறுப்பு, இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோன்றி இருக்கும். ஒரு அமைதியான இடத்த தேடி எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் யார் செய்த சூழ்ச்சி அப்படி ஒன்னாலும் சொல்லலாம், அல்லது இதெல்லாம் நீங்க செய்த தவறுகள் இல்லை, இதெல்லாம் உங்களால வந்த கடன் இல்லை. யாரு வேணாலும் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், கெடுதல் செஞ்சிருக்கலாம், கடனை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இறைவனின் திருவிளையாடல், இது எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களை சோதிச்சு பார்க்குது. இந்த கடன் பிரச்சனை கொடுப்போம், வீட்டில் பிரச்சனை கொடுப்போம், கணவன் மனைவியில் பிரச்சனை கொடுப்போம், குடும்பத்தில் பிரச்சனை கொடுப்போம், வேலையில் பிரச்சனை கொடுப்போம், சமுதாயத்தில் பிரச்சனை கொடுப்போம், அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்போ என்ன செய்கிறார் பார்க்கலாம். நிம்மதி இல்லாத வாழ்வை கொடுத்து பார்ப்போம். இப்போ இந்த சோதனையெல்லாம் நம்ம 5 வயசுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கோமா, ஸ்கூலில் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோமா, அப்போல்லாம் நம்ம மனம் தளராமல் அந்த சோதனை கட்டத்தை நாம் கடந்திருக்கிறோம், தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ மட்டும் ஏன் நம்ம பயப்படுறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த சோதனைக்கு மட்டும் நம்ம பயப்படுறோம்? அப்ப இந்த கடன் பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த வேலை பிரச்சனை, இந்த நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு யாரு வேணாலும் துரோகம் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் கெடுதல் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் எதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான அன்போடு உங்களை சோதிப்பது அந்த இறைவன். சோதிப்பது மட்டுமே வேலை. உங்க மேல வெறுப்பு காட்டுறது இறைவனின் செயல் அல்ல, சோதித்து அள்ளி கொடுப்பான். படைத்தவனின் துணை இருக்க
அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு உன்னை நல்லாளாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டுகொள்ள யாருண்டு ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நாள் வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவ தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவா. மிக அற்புதமான பாடல். இந்த பாட்டை கேட்கும்போது நான் சோர்ந்து கிடக்கும் போதெல்லாம் இந்த பாட்டு என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. எதற்கும் பயப்பட வேண்டாம், படைத்தவனின் துணை இருக்க நம்ம அடுத்தவனை எதுக்கு நம்பணும். இது மாதிரி உள்ள எல்லாருமே துரோகிகள், எல்லாருமே கஷ்டப்படுத்துறாங்க, சுயநலவாதிகள். அதனால யாரையும் நம்ப வேண்டாம். இதயத்தில் துணிவு இருக்கும் போது நம்ம ஏன் வருத்தப்படணும், நம்ம ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கணும், நம்ம ஏன் துவண்டு போயிடணும், நம்மளால முடியும் அப்படின்னு எழுந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி வாழ்க்கையில கன்னிராசி நண்பர்களே முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி உங்கள் கையில தான். குரு பகவான் 8 வீட்டில் பயணம் செய்ய போகிறார். அதனால மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12 பாவத்தை பார்வையிட போகிறார். அதனால நண்பர்களே, நீங்க முயற்சி பண்ணும் போது, பரிகாரங்களை செய்யும் போது தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடக்கும், பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்கும், பண வருமானம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் மறைந்துவிடும், வர வேண்டிய பண வரவுகள் கைக்கு வந்து சேரும். அது மாதிரி சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது விற்க முடியாம இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து போகும். அதெல்லாம் வித்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிப்பீங்க, முதலீடு செய்வீங்க. அது மாதிரி ஏற்கனவே எப்போதாவது கம்மியான விலைக்கு வாங்கின சொத்து இந்த காலத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய விலைக்கு அது விற்க ஆரம்பித்து விடும், நல்ல லாபத்தை கொடுக்கும். பணத்தால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலும். எத்தனை பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே, குழந்தைகள் பெற்றோர்களுக்கிடையே, சொந்தக்காரங்களுக்கிடையே எவ்வளவு மனக்கசப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது, அனைத்தும் அது தீர்ந்துவிடும். கணவன் மனைவி உறவு பலப்படும், அன்பும் அன்னோன்யமும் அங்கு தாண்டவமாடும். அப்ப 4 பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் சிலர் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள், பவுன் நகை இதெல்லாம் வாங்குவீங்க, புது வீடு கட்டுவீங்க. சிலருக்கு கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலோ இருக்கிற சொத்து கைக்கு வந்து சேரும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த சொத்து உங்க கைக்கு வந்துடும், உங்க பக்கம் தீர்ப்பாகும், அல்லது ஏதாவது ஒரு வழியில அது உங்களுக்கு கிடைத்துவிடும். அது மாதிரி அஷ்டமஸ்தான குருவினால் உத்தியோகத்தில் அலைச்சல் ஏற்படலாம். ஆனா அதற்கெல்லாம் தயங்காதீங்க. அலைச்சல் இருந்தாதான், கஷ்டங்கள் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாகும், அந்த வெற்றி நமக்கு ருசிக்கும். அதனால அலைச்சல் இருக்குதே அப்படின்னு அலட்சியப்படுத்துறாதீங்க. கண்டிப்பா அதையும் தாண்டி பயணிக்க வேண்டியது கன்னிராசி நண்பர்களின் அவசியம். அஷ்டம குரு சற்று உடல்நிலை பாதிப்பை கொடுப்பார். உடல்நிலையில் கவனமாக இருங்கள். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு, உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு, பணம் 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 அப்படின்னு அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருந்தாலும் கொஞ்சம் உங்களை அசுவாசப்படுத்துங்கள். உங்கள் உடல்நிலையை கவனியுங்கள். ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டர்கிட்ட போங்க. தினமும் ஒரு 10 சாமிக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுங்க. மனசுல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கீழே தூக்கி போட்டு ஒரு 10 ஒரு விளக்குக்கு முன்னாடி உட்காருங்க. அப்படி உட்காரும் போது அனைத்து பிரச்சனைகளும் இறங்கிடும். ஒரு 10 நிம்மதியாகி ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் உங்கள் பாதையை கடுங்கள். அப்ப உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரங்கள்ங்கிறது மிக முக்கியம். குரு பகவானின் அருள் நமக்கு முழுசா கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப நீங்க பரிகாரங்கள் அதற்காக செய்யுங்கள். ஏன்னா அந்த பஞ்சபூதங்களின் ஆதரவு நமக்கு வேணும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதனுடைய ஆதரவு நமக்கு கிடைச்சதுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சந்திப்போம் இந்த உலகத்துல. அப்ப என்ன பண்ணணும்னா அதற்கான பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப பரிகாரங்கள்ங்கிறது இந்த கடன், குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை, அல்லது பயணத்துல பிரச்சனை, இப்படி ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா பஞ்சபூதத்தால் தான் பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பஞ்சபூதத்தை நாம சந்தோஷப்படுத்தணும், அதற்கான பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் பரிகாரம் செய்யுங்கள். அப்ப அந்த பஞ்சதீப எண்ணெய் பரிகாரம் செஞ்சா கடன் தொல்லை தீரும். கண்டிப்பா எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டா நீங்க தீர்த்துருவீங்க. அப்ப பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னா 5 எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றுவதுதான் பஞ்சதீப எண்ணெய். அப்ப அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய், இழுப்பு எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய், அதாவது பசுமாட்டு நெய். இந்த 5 எண்ணெய்களையும் கலந்து தீபம் ஏற்றுவது பஞ்சதீப எண்ணெய். அப்ப சாதாரண எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாதா? ஏன் 5 எண்ணெய்களை தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, அது தப்பு இல்லை. இப்ப தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா வசீகரம் கூடும், அழகு கூடும். நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் பெருகும், பயம்
நம்மள்ட்ட இருந்து விலகும். இழுப்பெண்ணில தீபமேற்றி வழிபட்டால் சகல காரியங்களும் வெற்றி பெறும். விளக்கெண்ணில தீபமேற்றி வழிபடும் போது அழியாத புகழை பெறுவோம், குலதெய்வ அருள் கிடைக்கும். அதனால பசுனை தீபமேற்றி வழிபட்டால் செல்வ விருத்தி, நினைத்தது நிறைவேறும். வேப்பெண்ணில தீபமேற்றி வழிபட்டால் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பொங்கும், கணவன் மனைவி உறவு மேம்படும். அப்ப ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஆனா எல்லா எண்ணையும் நம்ம சேர்த்து தீபம் ஏற்றும் போது அனைத்து சிறப்புகளும் அதில் அடங்கிவிடும். இந்த அனைத்து பலன்களும் அந்த ஒரு எண்ணெயில நமக்கு கிடைச்சிடும். அது எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி இல்லைனா செவ்வாய், வெள்ளி இது போன்ற தினங்களில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த எண்ணெயில தீபம் ஏற்றி வையுங்கள். அதுக்கப்புறம் விடியற்காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 to 5, இந்த 4 to 5 குளிச்சுட்டு பூஜை அறையில் போய் உட்காருங்க. அதாவது பச்சரிசி கோலமாவு போட்டுக்குங்க, மிகப்பெரிய சக்தி இருக்கிறது இந்த பச்சரிசி கோலமாவு. அந்த பச்சரிசி மாவு கோலத்தை போட்டுக்கிட்டு இந்த லட்சுமி விளக்குல 5 முகம் இருக்குல்ல, அந்த விளக்குல 5 திரிகளை போட்டு இந்த பஞ்சதிப எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி கொள்ளுங்கள். தீபமேற்றிக்கிட்டு இந்த சாமி முன்னாடி உங்களுடைய கஷ்டங்களையும் கடன்களையும் சொல்லுங்கள். மெயினாக கடன் எங்கெங்கே இருக்கு, எவ்வளவு இருக்கு, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அது எதனால் கடன் வந்தது, அந்த கடன் நீங்கள் அடைத்தே தீர வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பட்டியலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம, க்ளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வணங்குங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 முறை சொல்லி உச்சரிக்கும் போது இந்த மந்திரத்துக்கான சக்தி பிரதிபலிக்கும். உங்களுடைய கடன் ஒவ்வொரு கடனாக அடைந்து தீரும் வரை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் அடைய அடைய இந்த விளக்குக்கு முன்னாடி யாராருக்கு கடன் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா, அதை வந்து கழிச்சிக்கிட்டே வாங்க. அந்த கொடுத்த கடனை சொல்லாதீங்க, கொடுக்க வேண்டிய கடனை சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படி பஞ்சதீப விளக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை அத்தனையும் தீரும். மிகப்பெரிய பலன் இதனால் கிடைக்கும். ஏன்னா 1000 பசுனை விளக்குகளை ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன் இருக்குல்ல, அது வந்து 1 இழுப்பெண்ணெய் விளக்கை ஏற்றினாலே கிடைக்கும் அந்த பலன். அதே மாதிரி 1000 இழுப்பெண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் கிடைக்கும் பலன் 1 பஞ்சதீப எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன். அப்ப அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதை வந்து ஆலயத்துக்கும் எடுத்துட்டு போய் விளக்கேற்றி வழிபடலாம், வீட்டிலும் நம்ம சொன்னது மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு வழிபடலாம். எண்ணற்ற பலன்களை நீங்கள் அடைவீர்கள், அதோட உங்களது கடன் பிரச்சனை சுத்தமா தீரும். சரிங்க, இந்த பஞ்சதீப எண்ணெய் நம்ம பக்கத்து கடையெல்லாம் இருக்குமா, நம்ம ஊர்ல இருக்குமா, அதெல்லாம் சுத்தமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் சந்தேகப்படணும். ஏன்னா 100 ரூபாய்க்கும் 150க்கும் பஞ்சதீப எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு கொண்டு போய் நம்ம ஏத்தி வைப்போம். ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு நாம் சுத்தமாக தெளிவான எண்ணெயை நாம் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்ப 150 ரூபாய்க்கு இந்த 5 எண்ணெயும் சேர்த்தால் கட்டுப்படி ஆகுமா? அப்ப என்ன பண்றாங்க, கலப்படத்தை கலந்து கொடுப்பார்கள் நமக்கு. அப்ப அது மூலயமா பலன் கிடைக்குமா? எப்படி இருந்தாலும் பஞ்சதீப எண்ணெய் தானே அப்படின்னு கேட்டா, சுத்தமான எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட அந்த கலப்பட எண்ணெய்க்கு கிடைக்கும் பலன் குறைவு. அப்ப நமக்கு முழு பலன் கிடைக்கணும்னா சுத்தமான எண்ணெய் நமக்கு வேண்டும். அப்ப உங்களுக்கு சுத்தமான பஞ்சதீப எண்ணெய் கிடைக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. செக்குல ஆட்டின எண்ணெய்களை கலந்து, சுத்தமான பசுனையை கலந்து இந்த பஞ்சதீப எண்ணெயை இவர்கள் கொடுக்கிறார்கள். குட் பேபி என்கிற பிராண்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்படுத்தும். முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. இப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு ராகுக்கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரம், கூட்டு, தொழில் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு பயணம் செய்ய போகிறார். அப்போ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்க முடிவு பண்ணிடுங்க, இறைவனை நம்பி இறைவனுடன் கை கோர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த ராகு பகவான், இந்த கேது பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். கோர்ட் விவகாரத்து அலைந்தவர்களுக்கு சரியான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அது மாதிரி திருமணம் முடிந்து தனியாக இருப்பாங்கள்ல, பிரிந்து ஏதோ ஒரு வகையில் பிரிந்தோ அல்லது கணவன் மனைவி இறந்தோ தனியாக இருக்கிறவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சி பண்ணுங்க. பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக மறுமணம் செய்து கொள்ளலாம். இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உலகம் அப்படியும் பேசும், இப்படியும் பேசும். தனியாக இருந்தாலும் புறம் பேசும். ஏன்னா 4 பேரோட சேர்த்து பேசுறதை விட ஒருத்தரோட சேர்த்து பேசலாம். மறுமணங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். அதை தனியாக இருந்து கஷ்டப்படுறதை விட, இந்த சமுதாயத்தில் அசிங்கம் அவமானப்படுறதை விட மறுமணம் செய்து கொள்ளலாம் பெண்கள். ஏன்னா அந்த தனியாக இருந்து
படுற அவமானங்கள் இருக்குல்ல, இந்த பேசுற பேச்சுகள் இருக்குல்ல, மிகவும் கொடூரமானது. அதனால மறுமணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியில் கேது கௌரவம் புகழ் கீர்த்தி அந்தஸ்து தரப்போகிறது. அதனால இனிவரும் காலங்களில் கன்னிராசி நண்பர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு கேதுவும் கொடுக்க போகிறார்கள். அது மாதிரி கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அப்ப கேது குரு பார்வை கிடைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? கோடீஸ்வர யோகம் தேடி வரும். இப்ப கேட்கிறவங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சேர்த்துதான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது பெண்களுக்கு மட்டுமே ஆண்களுக்கு மட்டுமே அப்படிங்கறதெல்லாம் இல்ல, இரு பாலினத்தவருக்கும் சேர்த்துதான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதனால பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் யோகம் தேடி வருகிறது. அந்த யோகத்தை எல்லாம் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய முயற்சியும் ஆன்மீக ஈடுபாடும் இருந்தால் கண்டிப்பா நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். கஷ்டங்களில் இருந்து விடிவு காலம் விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல காலம் பிறக்க போகிறது, நல்ல வேலை கிடைக்க போகிறது. அது வரைக்கும் இந்த போராட்டம் ஏமாற்றம் சஞ்சலம் அப்படின்னு வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு இந்த கிரகங்களின் பெயர்ச்சி மாற்றம் ராகு கேது பெயர்ச்சி மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாம கேது கன்னிராசியின் தலைமையில் அமர்ந்து ஆடப்போகும் ஆட்டங்கள் சூப்பரா இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அற்புதத்தை இந்த கேது பகவான் நடத்தப் போகிறார். உன் வாழ்க்கையில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகிறது. கன்னிராசி நண்பர்களின் வாழ்க்கை உச்சமடைய போகிறது. புகழின் உச்சத்திற்கு செல்ல போகிறீர்கள். இதையே கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் யாரு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா எத்தனை முறை கேட்டாலும் சரி அடுத்தது யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் கேட்போம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனா சரி இது மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிறது, நமக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இருக்கிறது, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். சரி எவ்வளவுதோ செஞ்சிட்டோம், இதை நம்மளால செய்ய முடியாதா? இந்த முயற்சியையும் பரிகாரங்களையும் நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. அப்ப கன்னிராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு உழைப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு பரிகாரங்களும் முக்கியம். அதை கண்டிப்பா செய்யுங்க. வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளாரையும் நம்ம உடல் மீதும் ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும், நேர்மறையான சிந்தனைகளை ஏற்படுத்தும். ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த சக்தி ஒவ்வொரு சிலையிலும் இருக்குல்ல, கடவுள் சிலையில அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளார பாயும். அப்ப நம்ம மனசுல எவ்வளவு தீய சக்திகள் இருந்தாலும் தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தானாகவே வெளியேறி தூய்மையான உள்ளத்தை நாம் அடைவோம். அது மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுங்க. சாமி போட்டாவே இல்லைனாலும் பரவாயில்ல, தீபத்துக்கு முன்னாடி பேசுங்க, அது கடவுளுக்கு சமம். அந்த தீபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க. நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியோடு நீங்கள் கூட்டணி வையுங்கள். முழு திருப்தியா நம்பணும், கடவுளை நம்பியே ஆக வேண்டும். வேற வழி இல்லை, உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? அப்ப வேற வழி இருந்ததுன்னா அதை செஞ்சு பாருங்க. எவ்வளவு வழிகள் இருந்து செய்து பார்த்தாலும் கடவுளின் துணை கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புங்க. நம்பியவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் ஓ கடவுளே நீயே கதி நீயே விதி, கண்ணீர் விட்டு அழுங்கள். நீங்க விடுற ஒவ்வொரு சுட்டு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. கடவுள் முன்னாடி அழுதிங்கன்னா அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. ரத்தத்தை காணிக்கையா கொடுத்தது மாதிரி அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அந்த இறைவன். ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட புலம்புறதை நம்ம முதல்ல நிறுத்துவோம், அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுறதை நம்ம நிறுத்துவோம், ராத்திரி முழுவதும் தூங்காம அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம நிறுத்துவோம். யாரால நம்ம கடன் பட்டமோ அவங்கள கோபமா பேசுறதையும் அவங்கள திட்டி சாபம் விடுறதையும் நம்ம நிறுத்துவோம். ஏன்னா நம்ம கடன் பிரச்சனையை சிந்திக்க சிந்திக்க நம்மகிட்ட இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் போய் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்முடைய சக்தி முழுவதும் வீணடிக்கப்படும், நேரம் வீணடிக்கப்படும். அப்ப கடந்தவை கடந்தவைதான், அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு அனுபவத்தை கற்றுக்கொண்டு மீண்டெழுந்து வருவோம். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கும் உங்கள் உழைப்புக்கும் அது சிறு துளிதான். உங்களால இந்த கடனை விட 1000 மடங்கு செல்வத்தை குவிக்க முடியும். அந்த ஆற்றல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஏன்னா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தா இத்தனை கோடீஸ்வரர்கள்லாம் நாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. வெட்ட வெட்ட குறுப்பாங்க, அழிக்க அழிக்க பிறப்பாங்க. சோர்வு வரலாம் நிதானம் வரும் வரை, அதுக்கப்புறம் உடனே எழுந்திருச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். எல்லாமே போயிடுச்சா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி உட்காருங்க, எல்லாத்தையும் கீழே இறக்குங்க, உங்க மண்டையிலிருந்து எல்லாத்தையும் கீழே இறக்குங்க, புத்துணர்ச்சி பெறுங்கள். புதிதாக பிறந்தோம் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுத்த ஆரம்பியுங்கள். கடனுக்கு காரணமானவரையும் ஏமாற்றியவரையும் மீண்டும் மீண்டும் நினைச்சு எதிர்மறை எண்ணங்களை அதிகரிச்சுக்காதீங்க. மனசக்தி வீணாகும், அது உங்களை ஆக்க அறிவை தடை செய்யும், உங்க நேரத்தை வீணடிக்கும். இந்த கடன் நினைவுகள் வரும்போதெல்லாம் அதை ஒரு சவாலா நினைச்சுக்கீங்க, எழுந்து நில்லுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். கடன் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப வட்டி அதிகமா கட்டணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது சொத்து இருந்ததுன்னா அல்லது பவுனு ஏதாவது பொருள் அப்படி இருந்ததுன்னா அதை வித்துட்டு அந்த கடனை முதல்ல அடைச்சு முடியுங்க. வேண்டாம், அந்த கடனே வேண்டாம், சொத்து போனாலும் பரவாயில்ல,
பவுனு போனாலும் பரவாயில்ல, கடனை முதலில் அடையுங்கள். அப்படி கடன் இல்லைன்னா உழைப்பை மூலதனமாக்கி உழைக்க ஆரம்பிங்க, கடவுளை கூட வச்சுக்கிங்க. அப்படின்னா பரிகாரத்தை செய்து கொண்டே உங்களது உழைப்பை முன்னெடுத்து வையுங்கள். அப்ப சொத்துலாம் போகுது, இதெல்லாம் வித்து கடன் அடைக்கலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, கௌரவத்தை நினைக்காதீங்க. கடன்களை கட்டிவிட்டு மன சிக்கலிலிருந்து மன பிரச்சனையிலிருந்து வெளியில வாருங்க. உண்மையான உழைப்பை நேர்மையான உழைப்பை அங்க போடுங்க, கண்டிப்பா நீங்க சாய்த்து காட்டலாம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு, யோசிக்கணும் அவ்வளவுதான். யோசிச்சா கண்டிப்பா ஏதோ ஒன்று கிளிக்காகவும் சாதிக்கலாம் இந்த உலகத்துல. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, இந்த காலத்துல ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா பணம் வந்துவிடும், பணம் கொட்டும், உங்களது மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடும். அப்ப மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துச்சுன்னா எத்தனை சொத்துக்கள் வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்க வித்த இடத்துல அதை விட 100 மடங்கு சொத்த வாங்கலாம். அதனால நண்பர்களே, கடன் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, கடன் இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஒரு வேலை செய்யுங்க, நீங்க கண்டிப்பா நிதானமா இனிமே நம்ம எழுந்து நம்மளுடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிப்போம். போனது போகட்டும், கடன் எவ்வளவு கடனாலும் இருக்கட்டும், அடுத்த போரை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. அடுத்தது யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பேசுங்க. அதாவது தவணை முடிய போதுன்னா என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்காதிங்க. 5ஆம் தேதிக்கு ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னா 4ஆம் தேதியே அவரை போய் பாருங்க, முழுசா அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி பிரச்சனை, கொஞ்சம் என்னால சேர்க்க முடியல, ரெடி பண்ண முடியல, பணம் வந்துடும் கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அல்லது 1 மாசம் டைம் கொடுங்க, மீண்டும் திருப்பி அந்த பணத்தை கொடுக்க அவகாசம் கேளுங்கள். அதனால கொஞ்சம் அவர் வருத்தப்படுவார் இல்ல சங்கடப்படுவார், அது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை நம்புவார். ஏன்னா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா கடன் வாங்கியவர்கள் பதில் சொல்றதில்ல, போன் எடுக்கிறதுல, நேரடியா பார்த்து பேசுறதில்ல, மறைந்து விடுவது, பயப்படுறதுதான் காரணம். அப்ப கடன் கொடுத்தவர்களுக்கு கோபம் தான் அதிகம் வரும். ஏன்னா கடன் கொடுத்தவர்கள் நம்ம மேல அன்பாலையும் நம்ம மேல மரியாதையாலையும் நம்ம வாழ்க்கையில முன்னேறுங்கிறதாலையும் நம்ம பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதாலையும் தான் அவங்க கடன் கொடுத்தாங்க. அவர்களை நாம் வருத்தப்பட வைத்தாலோ அல்லது அவர்களை நாம் திருப்பி திட்டினாலோ அந்த பாவம் நமக்குத்தான் சேரும், அது இன்னும் நம்மளை பெரிய கடனாளியாக மாற்றிவிடும். அதனால கடன் கொடுத்தவர்களை மதிப்போம், அவர்களை மதித்து அதற்கான பதிலை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளவு பெரிய கோபக்காரங்களா இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை மன்னித்து விடுவார்கள். அப்பவும் நம்மளை மன்னிக்காம திட்டுறாங்க அல்லது அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேர்ந்து விடும். அதனால நண்பர்களே, நீங்கள் அவர்களுக்கான மரியாதையை கொடுங்கள். 6ஆம் தேதினா 5ஆம் தேதியே போய் சொல்லிடுங்க. 5ஆம் தேதி சொல்லாம அவர் 6ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு அவமானமாக இருக்கும். சரி, 6ஆம் தேதி அவர் வராம நம்ம 5ஆம் தேதி போறோம், அதுக்கு முன்னாடியே அவர் வராரு, என் பணம்னு ரெடி ஆகலையா அப்படின்னு 4ஆம் தேதியே வரார், கோபத்தோடு வருகிறார் அப்படின்னா உங்க வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டு வைங்க, அந்த கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, வரவங்களை அமைதிப்படுத்தி விடும். எவ்வளவு பெரிய கோபத்துல வந்தாலும் சரி அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. நடுவில் ஒரு பூவை வச்சிருங்க, அவர்கள் மனதை மாற்றும் சக்தி அந்த பச்சரிசி கோலமாவுக்கு இருக்கு. ஆனா பச்சரிசி கோலமாவுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் இந்த பச்சரிசி மாவால கோலத்தால் நமக்கு கிடைக்கும். அந்த கோலத்தை போட்டு வைங்க, வரவர் எவ்வளவு கோபமா இருந்தாலும் அமைதியாகி விடுவார். அவர் உடனே கூப்பிடுங்க, உள்ள வாங்க, வந்து தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, ஐயோ எங்களுக்கு அமௌண்ட் வரல, கொஞ்சம் கால தாமதமாயிடுச்சு, ஒரு வாரம் பொறுத்துங்க, 1 மாசம் பொறுத்துங்க, கண்டிப்பா கொடுத்துடுறோம். அமைதிப்படுத்தி அவரை அனுசரணையாக பேசி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் கேட்டு நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய மாற்றம் அந்த கடன் பிரச்சனையில தீரும். ஏன்னா இதெல்லாம் வந்து சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சிங்கத்தை அதன் குகையில சந்திக்கிற மாதிரி தான். அதனால இது மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கணும், கடனை கண்டு பயந்து ஓடக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நிக்கணும், நின்று தீர்க்கணும். அது மட்டும் இல்ல, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீர்வேன் அப்படின்னு கோவில்லையும் சொல்லுங்க, உங்க பூஜாரையிலையும் சொல்லுங்க, உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீர்வேன் அப்படின்னு. இது அடிக்கடி நீங்க சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வார்த்தை கேட்டு கண்டிப்பா நடக்கும். இது மாதிரியான ஆன்மீக சிந்தனையை நம்புங்கள். 100% நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும், வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றால் 50% உழைப்பும் 50% ஆன்மீக பயணமும் நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியம். அது மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கும் காலம் பொன்னான காலம். ஏன்னா அடுத்தது பாத்துங்க, நம்ம வாழ்க்கையில குரு பகவான், ராகு கேது, சனி பகவான், இந்த பெயர்ச்சியை தான் நம்ம முண்டி பார்ப்போம், ஏதாவது நமக்கு நல்ல காலம் பொருந்திருக்குன்னு சொல்றாங்களா அப்படின்னு. அப்ப சனி பகவானும் உங்க வாழ்க்கையில பொன்னான காலத்தை ஏற்படுத்த போகிறார். சனி தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் கடன், நோய், எதிர்ப்பு இது போன்றவற்றை கட்டுப்படுத்தும், உங்க வாழ்க்கையிலே இல்லாம ஆக்கும். உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான். வெற்றி மேல் வெற்றிகள் தேடி வரும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், முழுமையான ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையும், புதிய தொழில்களை ஆரம்பிக்க அற்புதமான காலகட்டம் இது. மாணவர்கள், இளைஞர்கள் நல்ல மதிப்பெண்களை எடுப்பீர்கள்,
உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மணமகனையோ அல்லது மணமகளையோ பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு இது மிகவும் செழிப்பான காலகட்டம். நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். நிஜமாவே கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில உங்களை அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே, கேலி கிண்டல் செய்து உங்களை ஒதுக்கி தள்ளினாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான அடி, உச்சந்தலையில நங்குன்னு ஒரு அடி கொடுக்க போறீங்க. என் அன்பு கன்னிராசி நண்பர்களே, முயற்சி பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும்னா இந்த நான்கு கிரகங்களின் அல்லது இந்த நான்கு கடவுள்களின் ஆசி நமக்கு கிடைக்கணும். இந்த நான்கு கடவுள்களின் ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் போதுங்க, இந்த நான்கு பேருடைய ஆசி நமக்கு கிடைச்சிடும். அது யாரும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகள், இந்த நான்கு பேருடைய அனுக்கிரகமும் அருளும் நமக்கு தேவை. அப்ப இந்த நாலு பேருடைய அருளும் நமக்கு தேவைன்னா அதற்கு ஒரே பரிகாரம் போதும், ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரம். என்னன்னா ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்தது, அதுபோல நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சுவாதி நட்சத்திரங்களில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த நேரத்துல நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி பயம் தீரும், தீய வினைகள் விலகும், கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும், குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிலவும். இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரம். அதனால இந்த ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவி வழிபடுவதற்கான காலம் பிரதோஷ காலம். அப்ப இந்த பிரதோஷ காலத்துல விரதம் இருங்க. சனிக்கிழமையில விரதம் இருந்தா மிகவும் நல்லது. சனிக்கிழமையில் வருகிற பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் சனி பகவான் விரதம் இருங்கள். அப்ப சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தா இந்த நான்கு தெய்வங்களின் அனுக்கிரகம் அருளையும் நாம் பெற்றுவிடலாம். 21 சனிக்கிழமை தொடர்ந்து இருக்கணும். அந்த 21 சனிக்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். எப்படி விரதம் இருக்கணும்? ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுத்த மொத்தமா உங்கள் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்யுங்கள். பூஜை அறையில பச்சரிசி மாவால கோலம் இடுங்கள். என்ன கோலம் இடணும்? தாமரைப்பூ கோலம் இடுங்கள். அந்த தாமரைப்பூ கோலத்துல ஒரு பவுல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல பச்சை கருப்பூரத்தை கொஞ்சம் போட்டுங்க. அந்த பஞ்சதீப எண்ணெய் கொளுத்துறீங்களே, அந்த எண்ணெயில கொஞ்சம் பச்சை கருப்பூரத்தை போட்டுங்க. உங்க பர்சிலையோ அல்லது பாக்கெட்ல இந்த பச்சை கருப்பூரத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த பச்சை கருப்பூரத்துக்கு. ஏன்னா கடன் பிரச்சனைக்காக தான் நம்ம இந்த விரதம் இருக்கிறோம், இந்த பரிகாரம் இருக்கிறோம். அதனால பச்சை கருப்பூரம் மிகவும் முக்கியம். பச்சரிசி கோலமாவு நம்ம குடும்பத்துல நிம்மதியை கொண்டு வரும், தான தர்மம் செய்த புண்ணியத்தை கொடுக்கும். அது மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணம், பால், நெய், கோமியம், தயிர், இந்த ஐந்து பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய விளக்கு. இதை ஒரு பித்தளை பாத்திரம் இருந்ததுன்னா அதில் ஏற்றி வைங்க, முழுசாக எரிஞ்சிடும். முழுசாக எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை ஒரு இதில் அடைச்சி வச்சுங்க, ஒரு டப்பாவில். அது இந்த கடன் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு. அது மாதிரி மூலிகை கலந்த கப்பு சாம்பிராணி எரிய வைங்க. நம்ம வீட்டு ஃபுல்லாக அந்த சாம்பிராணி புகை பரவும் போது தீய சக்திகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது. அப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சாமிக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். அதுதான் அந்த மந்திரம், நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேச்சரம். அதாவது, மை போன்று கருமை நிறம் கொண்டவனே சூரியனின் மைந்தனே யமதர்மனின் சகோதரனே, சாயாதேவியின் வயிற்றில் பிறந்தவனே, மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே, சனி பகவானே உன்னை போற்றுகிறேன். இதுதான் அந்த மந்திரத்துக்கான அர்த்தம். அப்ப சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் உறங்காமல் விரதம் இருக்க வேண்டும். அப்ப விரதம் இருக்கும் போது காலையில உணவை காகங்களுக்கு வையுங்க. ஏன்னா யமதர்மராஜன் மக்களை சந்திக்கணும்னா காக வடிவில் தான் வருவாராம். அப்ப அவருக்கு உணவு போடும்போது யமதர்மனை சந்தோஷப்படுத்தினது மாதிரி. அப்ப யமனும் சனியும் சகோதரர்கள். அப்ப காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்துல யமனும் சனியும் திருப்தி அடைவதாக ஐதீகம். அப்ப சனியின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் அந்த தாக்கம் குறைய இது மாதிரியான விரதம் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஈஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஷ்டலட்சுமி தேவிகளின் அருள் கிடைக்கணும்னா இந்த பச்சரிசி கோலமாவு, அதால கோலம் போடுறது மிகவும் முக்கியம். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது சனீஸ்வரனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அப்படி கோயிலுக்கு போகும்போது இந்த பஞ்சதீப எண்ணெயை கொண்டு போய் விளக்கல ஊற்றி வழிபட்டு வாருங்கள். வரும்போது உங்க வாசல்ல இந்த பச்சரிசி மாவால கோலம் இட்டு இருக்க வேண்டும். அதை நீங்க கிராஸ் பண்ணி உடற போகும்போது உங்களுடைய இந்த கெட்ட சக்திகள், கந்திஷ்டிகள், போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து விலகும். நம்ம வாழ்க்கையில முன்னேறாததுக்கு காரணமே சில பேருடைய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கந்திஷ்டிகள், அதெல்லாம் நம்ம வளராம தடுத்து விடும். அதனால
அந்த பச்சரிசி கோலமாவை கிராஸ் பண்ணி உள்ள போங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த விரதத்தை முடிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நான்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் இதனால உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, கடைசியா ஒரே ஒரு பயிற்சி ஒன்று சொல்றேன். இந்த பயிற்சி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில, இது கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெயில ஐந்து முகம் அந்த லட்சுமி விளக்குல திரி போட்டு ஏற்றி வச்சுக்கிங்க. சாமி போட்டா எதுவுமே வேண்டாம், அந்த விளக்கு மட்டும் முன்னாடி ஏற்றி வச்சுக்கிங்க. பச்சரிசி மாவால் கோலம் போட்டுங்க. முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடியும் அந்த கோலத்துக்கு முன்னாடியும் உட்காருங்க. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு மூன்று முறை ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்கள். அதாவது மூச்சை இழுத்து இழுத்து வெளியில் விடுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கணும். உங்கள் மனக்கண் முன்னாடி அந்த விளக்கை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைப்பது மாதிரியும், அதை எடுத்துக்கொண்டு போய் கடன் கொடுத்தவரிடம் கொடுப்பது மாதிரியும், அவர் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வது போலவும், நீங்கள் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நிம்மதி சந்தோஷத்துடன் வீடு வருவது போலவும் காட்சிகளை மனத்திரையில் பாருங்கள். அப்ப மனத்திரையில இதெல்லாம் பார்த்துட்டு கண்களை திறந்து விடுங்க. அப்ப இந்த பயிற்சியை நீங்க காலையிலும் மாலையிலும் செய்து வாருங்கள். உங்கள் உள்மனதில் உள்ள இந்த கடன் பிரச்சனை தீரும் வரை இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். அப்படி இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் கனவுல இந்த காட்சி வரும். அப்ப அந்த கனவுல இந்த காட்சிகள் வரும்போது கண்டிப்பா அது நினைவாக மாறும். கனவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதிகப்படியே சொன்னோம்னா வச்சுக்க, சரி கனவு காண போய் நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நடக்க போதுன்னாதான் நம்ம கனவு காணுவோம். கனவு கண்டுட்டு நினைக்கிறதுக்கும் நம்ம நினைச்சது கனவுல வர்றதும் அது மிகப்பெரிய அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால நாம நினைச்சது கனவுல வரும்போது கண்டிப்பா அந்த கனவு நிறைவேறும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும், அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே நீ.